ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன் உலக நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு எதிராக என்னென்ன செஞ்சிருக்கு அது மட்டும் கிடையாது இஸ்ரேல் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி உலக நீதிமன்றத்திற்கு எதிராக இஸ்ரேல் என்னென்ன செய்திருக்கு தற்போது ரஃபாவில் நடக்கக்கூடிய பெரிய ஆப்ரேஷன் உலகத்தின் மிகப்பெரிய ஆப்ரேஷன் காசாவின் போரில் இதுவரை இல்லாத அளவுக்கு நடந்துள்ள மிகப்பெரிய தாக்குதல் பற்றி அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு இதற்கு பின்னாடி இருந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எப்படிப்பட்ட ஆதரவை கொடுத்துருக்கு இந்த தாக்குதலை பார்த்த பிறகும் கூட அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இந்த உலக நீதிமன்றம் இருக்கு பார்த்தீங்களா இந்த உலக நீதிமன்றத்தை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாட் அமைப்பு எப்படி எப்படி என்னென்ன செஞ்சு இதுவரைக்கும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு இஸ்ரேலுக்கு போல மொசாட் அமைப்பு உலக நீதிமன்றத்தையே எப்படி ஆட்டி படைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் ஹவுதீஸும் சரி ஹஸ்பல்லாவும் சரி ஹமாஸும் சரி எப்படி இஸ்ரேலுடைய தாக்குதலை எதிர்கொள்கிறாங்க இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் தற்போதைக்கு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஹமாஸ் வைத்திருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் என்பது சாத்தியம்தானா தற்போதைக்கு காசா ஈஜிப்ட் இந்த எல்லையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பகுதி இஸ்ரேல்கிட்ட இருக்குது இந்த போர் இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் பதில் இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு இருக்கிறார்ல அவருடைய ஒரு டாப் பிஎம் அட்வைசர் சொல்கிறாரு இந்த போர் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் முடியாது மாறாக இது பல ஆண்டுகள் நீடிக்க வாய்ப்பு இருக்குது அமெரிக்கா வந்து பல அரபு நாடுகளை ஒன்று கூட்டி இந்த போர் முடிந்ததுக்கப்புறம் காசாபின் நிலை என்ன காசாவில் ஆட்சி என்ன பாலஸ்டீனின் நிலை என்ன எந்த மாதிரியான பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் எல்லாம் அங்கே டிப்ளாய் பண்ணி காசாவை ஆளலாம் பாலஸ்டீனியனை ஆளலாம் அப்படிங்கிற திட்டமெல்லாம் அமெரிக்கா ஆரம்பித்து விட்டது இருந்தாலும் இந்த போர் வந்து இந்த வருடம் முடியவே முடியாது அப்படின்னு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தனியாகுடைய மிகப்பெரிய ஒரு டாப் அட்வைசர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் அவர் சொல்றாரு வி வில் நாட் எண்ட் திஸ் வார் திஸ் இயர் வார் ஓன்ட் எண்ட் திஸ் இயர் இஸ்ரேல் ஹோல்ட்ஸ் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் காசா ஈஜிப்ட் பார்டர் ஜோன் அந்த காஸா ஈஜிப்ட் பார்டர் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய எழுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் வந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் வந்தாச்சு அதனால் இந்த போர் இந்த வாட்டி இந்த வருஷம் முடியாது பொதுவாகவே இஸ்ரேல் ஹமாஸ் போர் இஸ்ரேல் காசா போர் என்பது ஒரு சில நேரம் இருபது நாள் நடக்கும் ஒரு சில நேரம் ஒரு மாதம் நடக்கும் ஒரு சில நேரம் பதினாறு நாள் நடக்கும் ஆனால் இந்த முறை இந்த வருஷம் முடியாது ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை அதையும் தாண்டி இந்த போர் கண்டிப்பாக நீடிக்கும் அதற்கான ஏற்பாடுகள் இஸ்ரேல் ஏற்கனவே செஞ்சாச்சு அப்படின்னு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தனியாகுவின் மிகப்பெரிய ஒரு அட்வைசர் சொல்லியிருக்கிறார் உண்மை ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்கா எப்படி முயற்சி செஞ்சிருச்சு என்னென்னு நீ இந்த போரை இப்போதைக்கு முடிவுக்கு கொண்டு வா நான் பேச்சுவார்த்தை செஞ்சு உனக்கு ஏதாவது நல்லபடி நடக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு இஸ்ரேல் கிட்டே அமெரிக்கா சொல்லியாச்சு ஆனால் இந்த முறை இஸ்ரேல் வந்து முடிய முடியாது அதெல்லாம் நடக்கவே நடக்காது எனக்கு தேவை ஹமாஸ் எவனுமே இல்லாமல் பண்ணணும் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சொல்லுது இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டோம் ரெண்டு பெரிய ட்ரோனை வந்து முக்கியமாக லெபனன்லேருந்து வந்தது இஸ்ரேலுடைய முக்கியமான ஏர் ஸ்பேஸுக்கு மேலே தாக்குறதுக்காக வந்த ரெண்டு பெரிய ட்ரோனை வந்து அயன்டோம் வந்து டிடெக்ட் பண்ணி டவுன் பண்ணியிருக்கு இப்போது இந்த இஸ்ரேல் போர் இவ்வளவு கொடுமையாக நடந்துக்கிட்டு இருக்குது காசா மக்களை கொடுமையாக தாக்குறாங்க அப்படின்னு நிறைய பேச்சுகள் நடக்கும் காசாவுக்கு உள்ளாடி பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க காமன் பீப்புளார் டையிங் ஹியூமானிட்டேரியன் எய்டு வந்து நல்லபடியாக நடக்கலை உலகம் முழுவதுமாக ரெட் கிராஸு யூஎன்ஓ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாட்டுக்கு கூச்சல் போடுறாங்க இப்போ பாருங்கள் அமெரிக்காவிலேருந்து ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த வேர்ல்டு கோர்ட்டோட ப்ரெசிடண்ட் இருக்கார் பார்த்தீங்களா ஈஸ் அ ரேவிங் ஆன்டெசமாயிட் அதாவது லின்சி கிரஹாம் அப்படிங்கிறவர் வந்து இப்போ இஸ்ரேலில் இருக்கிறாங்க லின்சி கிரஹாம் வந்து அமெரிக்காவிலோட ஒரு பெரிய செனேட்டரு ஸோ மீட்டிங் ப்ரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன் ஜெருசலேம் இந்த சவுத் கேரளினோட ரிப்பப்ளிக்கன் செனேட்டர் லின்சி கிரஹாம் அவங்க சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் ஜோக் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிளியர் அப்பா இருங்க அமெரிக்காவில் உள்ள மிக முக்கியமான ஒரு அவர் நத்தன்யாகு சொல்கிறாரு ஐ டோன்ட் ஹவ் அ பெட்டர் ஃப்ரெண்ட் தேன் லின்சி கிரகாம் அமெரிக்காவிலேயும் சரி உலக அளவுலேயும் சரி எனக்கு கிரகாமை தவிர அதாவது இஸ்ரேலுக்கு கிரகாம மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கவே முடியாது அமெரிக்காவில் உள்ள சவுத் கேரளினாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய செனேட்டர் காலிங் இன்டர்நேஷ்னல் கோர்ட் காலிங் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஜஸ்டிஸ் அ ஜோக் உலக நீதிமன்றத்தை ஒரு காமெடின்னு சொல்கிறார் இந்த கிரகம் சொல்கிறார் ஐசிஜே பிரசிடென்ட் நாவல் சலாம் அந்த சி இதில் ஒரு பெரிய காமெடி என்னன்னா நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா என்னென்னு தெரில இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா ஐசிஜே இந்த உலக நீதிமன்றம் இதனோட பிரசிடென்ட் யார் தெரியுமா நவாஃப் சலாப் அப்படிங்கிறவர் எங்கே உள்ளவர் லெபனனில் உள்ளவர் எங்கே விளங்கும் இதெல்லாம் அதனால தான் இப்படி இந்த கிரகம் அமெரிக்காவுடைய செனேட்டர் சொல்கிறப்பில் ஏ ரேவிங் ஆன்டிசமேட் ஆன்டிசமேட்னால் ஒன்றும் இல்லை அவருக்கு இஸ்ரேல் மேலே ஒரு பெரிய வெறுப்பே உண்டு அப்கோர்ஸ் அது இருக்குந்தானே அது யாருக்கு இருக்காது லெபனன்லேருந்து ஒரு நிமிஷத்துக்கு பல ஆயிரம் ராக்கெட் வந்து இஸ்ரேல் பார்டரில் உள்ளது லெபனனில் உள்ள ப்ரெசிடென்ட்டு ஒரு கோ உலக நீதிமன்றத்துக்கு பிரசிடென்ட்டாக இருக்கிற இஸ்ரேலுக்கு எதிராக இருக்க மாட்டாரா ஆண்டேசமேட்டாக இருக்க மாட்டாரா இஸ்ரேல் வெறுப்பாளராக இருக்க மாட்டாரா தட்ஸ் ஆப்வியஸ் ஸோ அவர் சொன்னார் இந்த உலக நீதிமன்றம் இந்த சவுத் ஆப்ரிக்கா கேஸ் ஃபைல் பண்ணி இந்த ஹியரிங் நடந்தது இஸ்ரேலில் ஜனசை நடக்கு அப்படி இப்படின்னு ஹியரிங் நடந்ததெல்லாம் அவர் சொல்கிறாரு தேர் ஆர் சோ மெனி அதர் ப்ராப்ளம்ஸ் இந்த கிரகம் சொல்கிறாரு இந்த மட்டும் பெரிய பிரச்சனை எவ்வளவோ இருக்குது பட் ஒன் ப்ராப்ளம் இஸ்ரேல் டசண்ட் டு வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அமெரிக்கா எப்போவுமே இஸ்ரேல் பக்கம்தான் இஸ்ரேலுக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம் ஆனால் ஒரு பிரச்சனை இஸ்ரேல் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லாத பிரச்சனை என்னென்னா அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஐ ப்ராமிஸ் வி வில் டூ எவ்ரி திங் வி கேன் அமெரிக்கா இஸ்ரேலுக்காக என்ன பண்ணணுமோ அது எல்லாமே கண்டிப்பாக பண்ணும் அப்படின்னு பிளிங்கன் ஒரு பக்கம் பேசுகிறாரு பைடன் ஒரு பக்கம் பேசுகிறார் ஆனால் அமெரிக்காவில் உள்ள ஒரு முக்கியமான செனேட்டர் இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து இப்படி பேசுறது சும்மா வேணும்னு கிடையாது அதுக்கெல்லாம் கண்டிப்பாக காரணம் இருக்கும் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவர் சொல்கிறார் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகும் எதுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு இப்படி முகத்தில் ஒரு அற கொடுத்ததுக்கு அதுக்கான பொறுப்பு இந்த உலக நீதிமன்றம் எடுக்கும் எடுக்க வைக்கும் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாரு நத்தன்யாக அரெஸ்ட் பண்ணுவான்னு பேசுனதுக்கே அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் நத்தனியாக சொல்கிறாரு இஸ்ரேல் ஹாஸ் நோ பெட்டர் ஃப்ரெண்ட் தேன் கிரகம் சரியா அக்டோபர் ஏழாம் தேதியிலேருந்து போன வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி அந்த தாக்குதல் நடந்தது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அல்மோஸ்ட் ஐந்து முறை வந்துட்டார் இந்த கிரகம் ஸோ இது வந்து இஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரெப்ரஸண்டிங் அமெரிக்கா அல்ஜீரியா ப்ரப்போசஸ் யுனைடட் நேஷன்ஸ் ரெசொல்யூஷன் டிமாண்டி என் டு ரஃபா ஆப்ரேஷன் சீஸ் ஃபயர் ஹாஸ்டேஜி இப்போ தாங்க ஃபர்ஸ்ட்டாக ஒருத்தர் வந்து அல்ஜீரியாவில் உள்ளவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஐ திங்க் அவர் அல்ஜீரியாவோடைய பிரசிடென்ட்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு ரஃபா ஆப்ரேஷனை நிறுத்துறது மட்டும் இல்லை சீஸ் ஃபயர் கொண்டு வரது மட்டும் இல்லை ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணணும் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு லீடர் வந்து வெறும் ஆப்ரேஷனை நிறுத்துறது சீஸ் ஃபயர் அப்படின்னு பேசாமல் ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுறதை பற்றி பேசியிருக்கிறேன் அமெரிக்கா இஸ் மோனி ட்ராஜிக் டெத் இன் ரஃபா ரஃபாவில் நடந்த ஒரு பெரிய தாக்குதல மக்கள் இறந்ததையும் அங்கே நடந்திருக்கக்கூடிய ஆபத்துகளையும் பாதிப்பையும் பார்க்கும்போது பெரிய மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு அமெரிக்கா ரிப்போர்ட் இருக்கு பட் அது சொல்லிட்டு இன்னும் சொல்லியிருக்கு இஸ்ரேல் டிட் நாட் கிராஸ் த ரெட் லைன் இதை நம்ம நேற்று சொல்லலை முந்தா சொல்லலை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் தாக்கக்கூடாது தாக்கக்கூடாது தாக்குனாலும் கவனமாக தாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் தாக்குனதுக்கு அப்புறம் ஒன்று சொல்லுவான் இஸ்ரேல் கரெக்டாக தான் தாக்கியிருக்கு ஏங்கே இது காலம் காலமாக நடக்கக்கூடிய விஷயம் சரியா அங்கே அவ்வளோ பெரிய ஒரு பெரிய டெரர் ஃபைட்டு ஒரு பெரிய தீ பிளம்பு வந்திருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு பெரிய தீப்பொறி மொத்தமாக ஏதோ ஒன்று எரிஞ்சிருக்கு இப்போ இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா தட் வாஸ் த ஹிடட் ஸ்டோர் ஆஃப் டெரர் மியூனிஷியன்ஸ் அந்த தீவிரவாதிகள் வைத்திருந்த ஆயுதம் தான் மொத்தமாக வெடித்து இப்படி ஒரு ரஃபா தீ வந்து தீப்பிழம்பு கிளம்பியிருக்கு அதில் தான் நிறைய மக்கள் இறந்திருக்காங்க இஸ்ரேல் செட் டு ஹவ் வேஜ் நைன் இயர் வார் அகெயின்ஸ்ட் ஐசிசி இப்போ தாங்க உண்மை வருது இஸ்ரேலுக்கும் இந்த உலக நீதிமன்றத்துக்கும் கடந்த ஒன்பது வருடமாக ஹேக்கிங் டேப்பிங் அண்ட் கம்யூனிகேஷன் டேப்பிங் அப்படின்னு வார் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் அலர்ஜ்லி லேட்டர் அல்மோஸ்ட் டெக்கேட் பத்து வருஷமாக ஒரு போர் செஞ்சுருக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ்ரேல் வந்து இன்டர்நேஷ்னல் அந்த கிரிமினல் கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உலக நீதிமன்றத்தை அந்த உலக நீதிமன்றத்தோட மொத்த டீட்டெயில்ஸுமே ஆல்மோஸ்ட் பத்து வருஷமாக ஒட்டு கேட்குறது ஹேக் பண்ணுறது அவங்களோட டீட்டெயில்ஸை கோர்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸை மாற்றுறது எதுக்கு ஒன்று வந்து இஸ்ரேலில் நீங்கள் இன்வெஸ்டிகேட்டே பண்ணக்கூடாது இன்னொன்று வந்து இந்த நத்தனியாக அரஸ்ட்டு மற்ற ப்ரைம் மினிஸ்டர் அரஸ்ட்டு மொசாட் லீடர் அரஸ்ட்டு அப்படின்னு வாய் துறக்கவே கூட நிறைய த்ரெட்டு கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் வந்து நிறைய மல்டிப்புள் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி இஸ்ரேலுக்கும் உலக நீதிமன்றத்துக்கும் ஒரு பெரிய போரே நடந்திருக்கு மைடி ஃப்ரெண்ட்ஸ் பத்து வருடமாக உலக நீதிமன்றத்தையே இஸ்ரேல் கையில் வச்சுருந்துருக்கு அந்த சீக்ரெட் வந்து இப்போ தான் லீக் ஆகிருக்கு நமக்கு தெரியும் அந்த மொசாட் அமைப்பை பற்றி அந்த உளவு அமைப்பை பற்றி நமக்கு தெரியும் அந்த ஸ்பை அமைப்பை பற்றி தெரியும் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸை செய்கிறதே இவங்க தான் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒயிட் ஹவுஸ் வந்து அமெரிக்கா வந்து இட் கம்ஸ் அவுட் ஹேட் அகெயின்ஸ்ட் தி ஐசிசி ஓவர் இஸ்ரேல் அரெஸ்ட் வாரண்ட்ஸ் இஸ்ரேல் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவோம் இவங்கள அரெஸ்ட் பண்ணுவோம் அதை நிறுத்தணும் இதை நிறுத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் உலக நீதிமன்றம் சொன்னதுக்கு எதிராக அமெரிக்கா ரொம்ப கொடூரமாக ரிப்போர்ட் வெளியிட்ருக்கு நீங்கள் பாருங்கள் ஃபார்மர் மொசாட் சீஃப் வந்து அந்த ஐசிசி ப்ராசிக்யூட்டர் அந்த உலக நீதிமன்றத்தோட மெயின் ஜட்ஜ் இருக்காங்கள அவங்களையே வந்து நீங்கள் இஸ்ரேல் பற்றி ப்ரோ பண்ணால் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆபத்து வரும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு உயிருக்கு ஆபத்து வரும் உங்கள் ஃபேமிலிக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லியே ஆல்மோஸ்ட் ஐந்து வருடங்களாக இந்த ஐசிசி ப்ராசிக்யூட்டரை த்ரெட்டன் பண்ணதாக இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ உலக நீதிமன்றத்தை கடந்த பத்து வருடங்களாக இஸ்ரேல் கையிலேயே வச்சு ஆட்டியிருக்கு மேடம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அமெரிக்கா உதவி செஞ்சிருக்கு இஸ்ரேலின் மொத்த மொசாட் அமைப்புமே இதுக்காக வேலை செஞ்சுருக்கு ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா மொசாட் அமைப்பு அவ்வளவு சீக்கிரமாக யாரும் அசைக்க முடியாது அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்க்குறது துப்பாக்கி வச்சு சூடுறது பீரங்கி வச்சு தாக்குறது மக்கள் அழிக்கப்படுறத பார்க்குறீங்க ஆனால் இந்த பேக்ரவுண்டில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடத்து தெரியுமா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சவுத் ஆப்ரிக்கா கேஸ் ஃபைல் பண்ணுது ரஃபா ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இனப்படுகொலை நடக்கும் இஸ்ரேல் தாக்குனா பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுது உடனடியாக உலக நீதிமன்றம் அந்த கேஸை ஹியரிங்கு எடுக்குது ஒரு ரிப்போர்ட் வெளி வருது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது ஒரு ரிப்போர்ட் ப்ரப்போசல் வெளிவருது இஸ்ரேல் ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணணும் அமாஸ் லீடர்ஸை அரெஸ்ட் பண்ணணும் நத்தனியாகவும் அரெஸ்ட் பண்ணணும் ஒரு ரிப்போர்ட் வருது அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் மொத்தமாக சாடுது என்னையா ரிப்போர்ட் என்னையா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு நத்தனியாகுவையும் இஸ்ரேலையும் ஹமாஸையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு பேசினதுமே அந்த நத்தன்யாகு அரெஸ்ட் பண்ணணும் ஹமாஸ் அரெஸ்ட் பண்ணணும் ஒரு ப்ரப்போசல் கொடுத்த லாயர் இருக்கார் பாருங்க அவர் அடுத்த நாள் காலையிலே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஓப்பனாக பப்ளிக் இன்டர்வியூ கொடுக்குறாரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாரு என்னென்னு நான் ஹமாஸையும் இஸ்ரேலையும் ஹமாசையும் நத்தன்யாகுவையும் ஒரே தட்டில் ஒரே மாதிரி ஈக்குவலாக வச்சு பேசினேன் அப்படிங்கிறது எல்லாமே ஃபால்ஸ் கிளைம் தட் இஸ் அட்டர் நான் சென்ஸ் அப்படின்னு சொல்றார் அவர் அப்படி பேசலைன்னா என்ன ஆகும் அவர் உயிர் காலி ஸோ இஸ்ரேல் எதிர்த்து உலக அளவில் ஒரு போர் அப்படின்னு மட்டும் கிடையாது மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் உலக அளவில் வேற எவ்வளோ விஷயங்களில் இஸ்ரேலில் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது அது யாராலையும் முடியாது அல் பி வெரி ஆனஸ்ட் ரஷ்யாவால் கூட அதை செய்ய முடியாது அல் பி வெரி ஆனஸ்ட் அமெரிக்காவால் கூட அதை செய்ய முடியாது இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்பை ஏஜென்சி சிஐஏ அமே ரஷ்யாவுடைய ஸ்பை ஏஜென்சி இவர்களாலேயே மொசாட்டை எதுவும் மொசாட்டை எதுவுமே செய்ய முடியாத பட்சத்தில் இந்த எல்லாம் ஏமாத்திரம் அதனால தான் இன்றைக்கி பிஎம்மோட பெரிய அட்வைசர் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த வருஷமெல்லாம் இந்த போர் முடியாது இஸ்ரேலுடைய மொத்த எய்முமே மொத்த அப்ஜெக்டிவுமே மொத்த விஷயமே நடந்து முடிகிற வரைக்கும் இந்த போர் முடியாது மாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிச்சுடுவோம் ஒரு புதிய செட்டப்பு ஒரு புதிய வீட்டுக்கு மூவ் பண்ணுறோம் அதனால் எதுவுமே இன்னும் செட் ஆகலை கிவ்மி ஒன் வீக் டைம் எல்லாம் சரியாயிடும் சவுண்டு கூட கொஞ்சம் எக்கோயிங்காக தான் இருக்கும் இன்னும் ஒரு மீட்டிங் உடனே இருக்குது ஸோ ஹவ் டு ஃபினிஷ் திஸ் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் மைடிய ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எஸ் ஏ ஆல்வேஸ் ஏ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூ பேரண்ட்ஸ் அட்யூ ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டில் வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ